ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெட்டிங் இம்பாசிபிளோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் ஹீரோயினை பிளைண்ட் டேட்டுக்கு எப்படியாவது காப்பாற்றியே ஆகணுமேன்ட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு ஹீரோயின் மேலேயே மட்டியாகி விழுந்திருப்பார் நம்ம ஹீரோ. இப்போ இந்த எபிசோடில் ஸ்டார்டிங்லேயே நம்ம கிம்மை தான் காட்டுறாங்க. கிம்மோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்டத்தட்ட கிம்மை வந்து மிரட்டிட்டு இருக்கான். என்னடா, ஏதோ ஒரு பொண்ணு கூட மேரேஜ் பண்ணிக்க போறியாமே, இது கன்ஃபார்மாக ஃபேக் மேரேஜாக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும், உன்னை பழிவாங்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவ, கிம் மரியாதையாக வெளில போயிடு அப்படின்னு திட்ட, அப்படியே அந்த சீனியை கட் பண்ணி இங்கே நம்ம ஹீரோவை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வராங்க நம்ம ஹீரோயின். அடே எழுந்துருடா, உன்னை தூக்க முடியலடா, எழுந்துருடான்ட்டு ரொம்பவே கஷ்டப்பட நம்ம ஹீரோயின் இங்கே ஹீரோவை நைட்டெல்லாம் காணும். என்ன ஆச்சுன்னு தெரியல. ஹீரோவோட பியே என்ன ஆச்சு, அவனுக்கு யாராவது கடத்திட்டாங்களா இல்லை கொலை பண்ணிட்டாங்களா அவனை, ஐயோ ஐயோ அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க, அப்படியே கட் பண்ணி இங்கே ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு, அதுவும் ஹீரோயினோட பெட்டில். ஹீரோயின் தான் நம்ம ஹீரோவே தூக்கிட்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க போல. என்னடா நடந்ததுன்னு மண்டையை பிச்சுக்க பக்கத்தில் சிண்டு ஒரு குட்டி பையன், ஆண்டி தான் உங்களை தூக்கிட்டு வந்தாங்க, நைட்டு நீங்கள் பண்ண அலப்பறை இருக்கே எப்பா எங்களாலே தாங்க முடியல, சரி வெளில எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க வாங்கன்னொன்னே, எல்லாரும் நம்ம ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் ஹீரோயின் மட்டும் இல்லை, சரி வாங்க வந்து சாப்பிடுங்கன்ட்டு எல்லாரும் ஓகே ஆஸ் யூஷுவல் சாப்பிட உட்காந்துட்டாங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின்னும் அவங்க எல்லாரும் சரி நாங்கள் வெளில கிளம்புறோம் நீங்கள் சாப்பிடுங்கன்ட்டு போக, ஹீரோயின் இப்போ தான் உண்மையே சொல்கிறாங்க, நேற்று என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னும் போது ஹீரோக்கு எதுவுமே புரியல, என்ன நடந்ததுன்னு ஹீரோயினே வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் தூக்கிட்டு வரும்போது ஹீரோ பண்ணாத அலப்பறையே இல்லை, குடிச்சிட்டு வந்து வீட்டில் கம்முனே இல்லை, யார் சொல்லு பேச்சும் கேட்காம கத்திக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஹீரோயினோட அக்கா தண்ணி கொடுக்க வந்தால் தண்ணியை தட்டி விடுறது, ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு டம்முன்னு கீழே விழுறதுன்ட்டு செய்யாத அலப்பறையே இல்லை, நேற்று இப்படி ஒரு அலப்பறையை பண்ணி வச்சுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இதை வீடியோ எடுத்த ஹீரோயின் இங்கே பார், நீ ஏதாவது பண்ண இதை தாத்தா கிட்டே காட்டிடுவேன்னு நம்ம ஹீரோ பயந்து அப்படியே ஹீரோயினை துரத்த, ரெண்டு பேரும் அப்படியே மேலே மேலே விழ அப்படியே கண்ணும் கண்ணும் நோக்கிய மாதிரி அங்கே ஒரு ரொமான்ஸ் சீனை காட்டிகிட்டு இருக்காங்க. நல்லா போய்கிட்டு இருக்க ரொமான்ஸு, திடீர்னு ஹீரோயின் இங்கே பார், என்னை பற்றி உனக்கு தெரியாது, என்னை பற்றியும் தான் உனக்கு தெரியாதுன்னு ஹீரோவும் ஹீரோயினும் மாற்றி மாற்றி திட்டுற மாதிரியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க, ஒரு காலிங் பெல் சவுண்டு, யாருன்னு பார்த்தா நம்ம கிம்மு தான். ஐயோயோ இவனா, ஹீரோ இங்கே இருக்கிறது தெரிஞ்சால் அவ்வளோதானே, என்னாச்சு கிம் என்ன சடனாக வந்திருக்க, வா உள்ளே போய் பேசலான்னு கிம் கூப்பிட, இல்லை இல்லை இங்கே நின்று பேசலான்னு ஹீரோயின் சொல்ல, என்னதான் அவங்க பேசுகிறாங்கன்ட்டு நம்ம ஹீரோ எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க, கிம் இப்போ நீ எதுவும் பேசக்கூடாது, இங்கே ஒரு டேஞ்சர் இருக்காங்கன்னும் போது, என்ன டேஞ்சர், நான் உண்மையை சொல்லி ஆகணும், நம்ம நாளைக்கு வா கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம், நம்ம உடனே ரிஜிஸ்டர் பண்ணியாகணும் நம்ம மேரேஜை, இல்லாட்டி பெரிய ப்ராப்ளம் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ வெளில வந்து, ரிஜிஸ்டர் மேரேஜா, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்களா, அதுவும் நாளைக்கே வா, நான் இந்த மேரேஜை தடுத்து நிறுத்த எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு கண்ட்டு ஹீரோவே வாண்டடாக வந்து மாட்டேன். இங்கே அந்த செகண்ட் ஃபேமிலியை காட்டுறாங்க, அந்த செகண்ட் ஃபேமிலியில் இருக்க வில்லி கேரக்டர் வந்து தாத்தா கிட்டே எப்படியாவது பேசி ஷேர் வாங்கிடலான்னு பார்க்குறா, ஆனால் தாத்தா பிடி கொடுக்குற மாதிரி இல்லை. இங்கே பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கா ரியா, ரியாவுக்கு பிளைண்ட் டேட்ஸ் யாருமே பிடிக்கல, அதனால் ஒருத்தன் கேட்டுறான், என்னதான் உனக்கு ப்ராப்ளம் அப்படின்னும் போது, எனக்கு வந்து பிடிச்சது ஹீரோ தான், எனக்கு ஹீரோவை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னும் போது அந்த செகண்ட் ஃபேமிலியில் இருப்பான்ல ஒருத்தன், அவன் வந்து இதை கேட்டுடுறான், ஓஹோ அப்போ ரியாவுக்கு கிம்மை பிடிக்கல, நம்ம ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு, இதை உடனே நம்ம சொல்லியே ஆகணும் எல்லாருக்கிட்டேயும்ட்டு அந்த செகண்ட் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்கிறான், இது மாதிரி ரியாவுக்கு வந்து நம்ம கிம்மை பிடிக்கல, ஆக மொத்தத்தில் ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு. அப்போது கிம் கூட இருக்க அந்த பொண்ணு, அதாவது ஹீரோயின், ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன ரிலேஷன், எதுக்கு ஹீரோவும் ஹீரோயினும் வெளில சுற்றிக்கிட்டு இருக்காங்க, ஹீரோயின் கிம்மை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, ஆனால் எதுக்கு அடிக்கடி ஹீரோ கூட வெளில போகிறாவ, அதை நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ட்டு இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே கிம்முக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, ஹீரோ குடிச்சிட்டு போய் ஹீரோயின் வீட்டில் கலாட்டா பண்ணதுன்ட்டு, எதுக்காக இப்படி பண்ணுறேன்னா ஹீரோயினாக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அது உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் ஹீரோயின் கூட இருக்கும்போது மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருக்கேன், ஏன்னா அவள் தான் என் நிலைமையை புரிஞ்சு நடந்துக்கிறாள், நீங்கள் யாருமே என்னை புரிஞ்சுக்கிறது இல்லை, உங்களோட விஷயத்தை என் மேலே திணிக்க பார்க்குறீங்க, என்னோட ப்ராப்ளம் என்னன்னு யாருமே புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னு ரொம்பவே ஆர்ஷா நம்ம ஹீரோவை திட்ட, ஹீரோ அப்படியே அப்செட் ஆகிடுறாரு. அப்போ என்னை விட உனக்கு ஹீரோ தான் முக்கியமாக போயிட்டாளான்னும் போது, ஆமான்ட்டு கிம்மும் சொல்ல ஹீரோவோட மனசு ரெண்டாக உடஞ்சே போச்சு.
இங்கே ரியா தாத்தாவை மீட் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கிம் வேண்டாம் தாத்தா, நீங்கள் ஹீரோயினுக்கே அவனை கல்யாணம் பண்ணி கொடுங்க, ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு ஹீரோ வேணும், அதுக்கு நீங்கள் தயவு செஞ்சு சம்மந்தம் தெரிவிக்கணும், ஏன்னா என்னோடய ஷேரும் நான் ஹீரோவுக்கே செப்பரேட் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன், ஸோ அதனால் நானும் ஹீரோவும் சேர்ந்து இந்த பிஸ்னஸை பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு அங்கே சொல்ல, அப்படியே கட் பண்ணி இங்கே ஹீரோ மனசு ரெண்டு துண்டாக உடஞ்சி போய் கிடக்கு, ஏன்னா நம்ம கிம் அப்படி திட்டானே அண்ணனுக்காக தான் இவ்வளோ பண்ணுறோம் அப்படின்ட்டு. இங்கே பியை வந்து, அடே என்னடா ஆச்சு உனக்கு, நேத்தெல்லாம் உன்னை தேடிட்டு இருந்தேன், எவனா அடிச்சு போட்டானா இல்லை கொலை பண்ணி போட்டானா, அடி ஏதாவது பட்டுதாடா அப்படின்னும் போது, ஆமாம் பெருசாக ஒரு அடிபட்டுருக்கு, அது என் மனசில் தான், என் மனசு ரெண்டு துண்டாக உடஞ்சி போய் கிடக்கு தெரியுமா, என் அண்ணன் என்னை எப்படி திட்டான் தெரியுமான்னும் போது பியை ஒன்று சொல்கிறான், தாத்தா வந்து ஷேர் பற்றி ஒரு டீட்டெயில் சொன்னார், அந்த ஷேரை கிம்முக்கு எழுதி வைக்கிறதா அவர் ஒத்துக்கிட்டாருன்னும் போது, எதுக்கு தாத்தா திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுத்தாருன்னு ஹீரோ யோசிக்க, இங்கே கிம் வீட்டில் தனியாக ஒரு சர்வைலன்ஸ் அதாவது ஒரு சிசிடிவி கேமராவெல்லாம் நிறைய ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அடிக்கடி நம்ப கிம் வீட்டில் கரண்ட் போகுது, ஸோ நிறைய மர்ம நபர்கள் வர மாதிரி இருக்குன்ட்டு கிம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான், அதனால் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ண, இங்கே தாத்தா வந்து கோவிலில் எது நல்ல நேரம் பார்த்து சொல்லுங்கள் மேரேஜ்க்குன்ட்டு ஒருத்தர்கிட்ட கேட்டுட்ருக்காரு, அப்படியே அந்த சீனை கட் பண்ண, இங்கே ஹீரோவோட ஷர்ட்டை கொடுக்கலான்ட்டு ஹீரோவை தேடி வராங்க ஹீரோயின், இவ யார், நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்குமோ, ஷர்ட்டெல்லாம் கொடுக்க வரா, அப்போ கன்ஃபார்ம் தான் அப்படின்ட்டு எல்லாரும் ஆஃபீஸ் ஸ்டாஃப் பேசிகிட்ருக்க, ஹீரோ வந்து டெரஸில் நம்ம ரியா கூட பேசி என்னை சீட் பண்ணிவிட்டு எவ்வளோ என்னை கேவலமாக திட்டிட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தா நான் அமைதியாகிடுவேனா, இவ்வளோ கேவலமாகவே என்னை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்க, ஓகே இனிமேல் நான் உன் கூட பேசுகிறதாவே இல்லைன்னு சொல்ல, இங்கே பாரு நான் இப்போ என்ன சொல்லிட்டே நீ கோவமாக போகிற அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்க, என்ன சொன்னியா, என்னோட பிஹேவியரை நீ தப்பாக பேசியிருக்க, நான் முதல் உன்னை கொலை பண்ணாமல் விடுறேன், அது வரைக்கும் நீ சந்தோஷப்பட்டுக்கோ, கிம்முக்காக உன்னை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போக, ஏன்னா இப்படி பண்ணால் நான் பயந்துருவேனா, நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா அப்படின்ட்டு ஹீரோயின் போன உடனே ஹீரோ கத்திக்கிட்டு இருக்க, அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இங்க நம்ம வில்லி கேரக்டர் பொண்ணு ரிப்போர்ட்டர் கிட்ட இவங்கள பத்தி நீங்க டீடைல்ஸ் கண்டுபிடிக்கணும், அதாவது கிம் ஹீரோ ஹீரோயின் இவங்க மூணு பேருக்குள்ள என்ன ஓடுதுன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியல, நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும்னு ரிப்போர்ட்டர் கிட்ட ஹெல்ப் கேட்க, இங்க கிம் ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே தாத்தாவை மீட் பண்ண போய்கிட்டு இருக்காங்க, தாத்தா கூப்பிட்டதுனால ஹீரோயின் கார்ல வரது சுத்தமா ஹீரோக்கு பிடிக்கல, அதனால செம்மையா காண்டேத்திக்கிட்டே வராங்க, கிம்மோ ஹீரோயினும் அமைதியாக வராங்க, வேறு வழி இல்லை, இந்த தொல்லையை இன்றைக்கி சமாளித்து தான் ஆகணும்ன்ட்டு ரொம்ப அமைதியாகவே வந்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு வழியாக தாத்தாவையும் பார்க்க வந்துட்டாங்க, தாத்தாவும் ரியாவையும் கூப்பிட்டு வந்திருக்காரு இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்ட்டு, அப்படியே போய் நம்ம ஹீரோவோட அம்மாவோட சமாதி இருக்குது, அங்கேயே போய் அப்படியே சமாதியை பார்த்துட்டு அப்படியே கூப்பிட்டு வெளில வரும்போது நம்ம ஹீரோவோட அம்மா எப்படி இறந்தாங்கன்ட்டு பிஏ சொல்கிறாரு, ஹீரோ சின்ன வயசாக இருக்கும் போது ஒரு ரிப்போர்ட்டர், அந்த ரிப்போர்ட்டர் வேறு யாரும் இல்லை இப்போ வில்லி கேரக்டர் ஃப்ரெண்டாக இருக்கால அந்த ரிப்போர்ட்டர் தான், ஸோ அந்த ரிப்போர்ட்டர் வந்து வாப்பா உங்கள் அம்மா கூப்பிட்டு வர சொன்னாங்கன்ட்டு ஏமாற்றி கூப்பிட்டு போயிருப்பாங்க, தாத்தா அந்த ரிப்போர்ட்டர்காரை எப்படியாவது தடுக்கணும்னு பார்த்துருப்பாரு, ஆனால் அதுக்கு பதிலாக அந்த காரில் ரிப்போர்ட்டர் இருந்திருக்க மாட்டாங்க, ஹீரோவோட அம்மா இருந்திருப்பாங்க, அவங்க அந்த ஸ்பாட்லேயே இறந்தும் போயிருப்பாங்க, இப்படி ஒரு கில்ட்டுனால தான் தாத்தா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு, அது மட்டும் இல்லை மழைனாலே நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே பயமாக ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கே போயிடுவாருன்னு சொல்ல, இப்போ தான் ஹீரோவை பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம ஹீரோயின், இப்போ தாத்தா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, நான் ரியாவுக்கு சில ஷேர்ஸை கொடுக்கலான்னு இருக்கேன், அதனால் ரியாவுக்கு நம்ம இனிமேல் டிக்ளேர் பண்ண போகிறோன்னும் போது, ரியா தாத்தாவை எப்படி ஒத்துக்க வச்ச, உண்மையிலே நீ கிரேட் தெரியுமா, நீ என்ன கேட்டாலும் இனிமேல் தாத்தா செய்வார், ஸோ நோ ப்ராப்ளம்னும் போது, ஆமாம் ரியா ஒன்று கேட்டிருக்கா அதை நான் இன்னைக்கு கொடுக்கலான் தான் இருக்கேன்ட்டு தாத்தாவும் சொல்ல, ஆமாம் தாத்தா கொடுத்துருங்க, ஏன்னா ரியா ரொம்ப நல்ல பொண்ணு மற்றவங்க மாதிரி கிடையாதுன்னு ஹீரோயின் அப்படி குத்தி காட்டி பேச, தாத்தா கிட்ட உடனே தாத்தா உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டட்டுமான்ட்டு கிம்மோ தாத்தாவாக இருக்க வீடியோவை காட்டுறாங்க, நம்ம ஹீரோ கூட பயந்துட்டாரோ, ஐயோ நம்ம குடிச்சிட்டு ஆட்டம் போட்டு வீடியோவாக இருக்குமோன்ட்டு, நல்ல வேலை அந்த வீடியோ கிடையாது, அப்படியே ஜாலியாக பேசிட்டு எல்லாரும் கிளம்பும் போது குரூப்பாக போய்கிட்டு
போயிட்டு இருக்கும் போது நம்ம, அதாவது அந்த ரிப்போர்ட்டர் இருக்கார்ல, அந்த ரிப்போர்ட்டர் எதிர்க்க வந்து, என்ன எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல, என் காலில் பட்ட அடிதான் இன்னும் போல, இது எப்படி வந்ததுன்னு தெரியும்ல, உங்க அம்மா செத்த போது தான் வந்தது, ஆமா எனக்காவது காலில் அடிபட்டுது, உனக்கு மனசுலயே அடிபட்டிருக்குமேன்ட்டு ஓவரா பேச தாத்தா வந்து அவனை அடிக்கலான்னு போகும்போது ஹீரோ தடுக்க ஹீரோவை தாத்தா தள்ளி விட்டுறாரு. ஸோ அதனால மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது நம்ம ஹீரோவுக்கு. தாத்தாவை நம்ம கிம் கூப்பிட்டு போக சரின்ட்டு ஹீரோயினை காரில் கூப்பிட்டு வராரு நம்ம ஹீரோ. ஆனால் அந்த ரிப்போர்ட்டர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. அது தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் ஃபாஸ்ட்டாக வந்துடுறாங்க. அந்த ரிப்போர்ட்டரால் நம்ம ஹீரோயினை பிடிக்க முடியல. ஏதாவது நம்ம பண்ணி உங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப், யார் இந்த ஹீரோயின் நான் கண்டுபிடிச்சாகணும்ன்ட்டு ரிப்போர்ட்டரும் இங்கே தேடிக்கிட்டு இருக்க, இங்கே ஹீரோயின் தாத்தா என்ன உனக்கு கையை தட்டி விட்டுட்டார், அதுதானே உனக்கு பிரச்சனை, அதுக்கு ஏன் இப்படி மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்க, கொஞ்சம் தான் சிரியன்னும் போது நம்ம ஹீரோவும் இவ கொஞ்சம் நல்லவளாக தான் இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோயினும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், என்ன நீ அப்படி திட்டிருக்க கூடாது, இருந்தாலும் பரவாயில்ல நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே சமாதானமாக இங்கே கிம் பேசுகிறான் ரியா கிட்ட. நீ அப்படி தாத்தா கிட்ட என்ன கேட்ட, ஹீரோவை தானே கேட்ட, எனக்கு தெரியும்னும் போது ரியா சொல்றா, உன்னை விட ஹீரோவை நான் நல்லாவே பார்த்துப்பேன் கிம், நீ பயப்பட வேண்டான்னு சொல்லிட்டு போக, ஆனால் கிம்முக்கு இது சரிப்பட்டு வருமா அப்படின்ட்டு தோணலை. இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோவோட அம்மாவோட கல்லறைக்கு போகணும்னு சொல்லியிருப்பாங்க. போயிட்டு அவங்க அம்மாவை வணங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ நினச்சி பார்ப்பாரு, என்ன இவ்வளோ நேரமாக நம்ம அம்மா கிட்ட இவ பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஹீரோயினும் அம்மாவை வணங்கிட்டு அப்படியே ஓடி வருவாங்க. மழை பெய்யுதேன்ட்டு அப்படியே ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலேயே லைட்டாக விழுந்துருவாங்க. ஹீரோவும் அப்படியே தாங்கி பிடிப்பாரு. மழை பெய்யுது, ஆனால் ஹீரோக்கு இப்போ பயமே இல்லை, ஏன்னா ஹீரோயின் கூட இருக்காங்களே. அப்படியே கண்ணும் கண்ணும் நோக்கிய மாதிரி ஒரு ரொமான்ஸ் சீனும் போகுது. அது மட்டும் இல்லை, போதையில் இருக்கும் போது நைட்டு ஒரு விஷயத்தை ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாரு. என்னன்னா, ஹீரோயின்னு யாரு ஹர்ட் பண்ணாலும் எனக்கு செம்மையாக கோபம் வருது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. ஹீரோயின் மேலே ஹீரோ செம்மையாக ஒரு லவ் வச்சிருக்காருன்ட்டு ஹீரோயினுக்கு அப்போ தெரிய வருது. ஸோ அப்படியே இந்த எபிசோடு முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம ஹீரோயினோட மேரேஜ் எபிசோடு. எப்படி நம்ம ஹீரோ மேரேஜை தடுக்க போகிறாருன்ட்டு அடுத்த எபிசோடு ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸும். மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.